வடகிழக்கு பருவமழை இடையில் இருக்கக்கூடிய நமக்கு நம்மளை சுற்றி நம்ம ஏரியாக்களில் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு 200 வார்டுகளில் நிறைய நீர்நிலைகள் இருக்குன்னு தெரியும். குளம், குட்டை, ஏரியெல்லாம் இருக்குன்னு தெரியும். இதுக்கு வந்து சென்னை மாநகராட்சி சார்பாக 2023 ஜனவரியிலிருந்து 2024 ஜனவரி வரைக்குமானது ஒரு வருடத்தில் போட்ட டெண்டரை, ஒரு 6-7 டெண்டர் போட்டிருந்தாங்க நீர்நிலைகளை தூர்வாரது. சிங்கார் சென்னை 2.0 அப்படின்ற பேர்லேயும், அம்ருத் 2.0 அப்படின்ற பேர்லேயும் இந்த திட்டங்களை அறிவிச்சிருந்தாங்க. அதில் ஒரு 15 நீர்நிலைகளை தூர்வாரதுக்கான ஸ்கீம்ஸ், அந்த டெண்டர்ஸ், 7 பேக்கேஜஸ் இருக்குது. அதோடைய மொத்த வேல்யூ பார்த்திங்கன்னா 21.5 கோடி சொல்லலாம், 21.5 கோடிக்குள்ள திட்டம். இந்த திட்டங்கள் ஒர்க் ஆர்டர்லாம் கொடுத்தாச்சு. ஒவ்வொரு நீர்நிலைகளுக்கும் 6 மாதம், 9 மாதம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இது எப்படின்னா, போன ஏப்ரல் மாதம் அப்புறம் ஜூலை செப்டம்பர் காலத்தில் கொடுத்த ஒர்க் ஆர்டர் 2023. அப்படி பார்த்தா 2024 மார்ச் பிப்ரவரி மார்ச்சில் முடிஞ்சிருக்கும். அதோடைய ஸ்டேட்டஸ் முடியலை அப்படின்றது நாம் அப்போ செஞ்ச கலாய்வில் தெளிவாக தெரிஞ்சிருக்கோம். ஒர்க் ஆர்டர் கொடுத்து 9 மாதம் டெண்டரோட காலம் முடிஞ்சும் இவங்க எந்த விதமான வேலைகளையும் செய்யலை. அதோட பணியோடைய வேலை பார்த்தீங்கன்னா 0%. போன வருஷம் கொடுத்த டெண்டரை கூட 0% தான் வேலை நடந்திருந்ததுன்றத நம்ம கலாய்வு செஞ்சு 14/3/2023 அப்போ சென்னை மாநகராட்சிக்கும் சென்னை மாநகராட்சியோட மேயர், கமிஷனர் உங்களுக்கெல்லாம் புகார் அனுப்பியிருக்கோம். இந்த புகைப்படங்களோட நீங்கள் டெண்டர் கொடுத்து 9 மாதம் முடிஞ்சிருச்சு, சில இதுக்கு காலமே முடிஞ்சுது, இந்த லட்சணத்தில் வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த லட்சணத்தை சென்னை மாநகராட்சி தெரியப்படுத்தும். அதுக்கு பிறகு மார்ச் 14 நமக்கு சில கடிதங்கள் வந்திருந்தது, நாங்கள் வேலைகளை ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி. நாங்கள் இப்போது ஆகஸ்டோடைய இறுதி அப்புறம் அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் அதே நீர்நிலைகளை திரும்ப போய் பார்க்கணும், என்ன நடந்திருக்கு அப்படின்றத அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம். சென்னை மாநகராட்சியில் சென்னையையும் அதை சுற்றியுள்ள நீர்நிலைகளை தூர்வாரதுக்காக ஒரு டெண்டர் ஃப்ளோட் பண்ணியிருந்தாங்க, பேக்கேஜ் ஆஃப் டெண்டர்ஸ். இந்த வரிசையில் நம்ம பார்க்க போகிற நீர்நிலை ஆமுல்லைவாயல் ஏரி. இது வந்து வார்டு நம்பர் 18 மண்டலம் 2 வருது. 2 கோடியே 25 லட்சம் ரூபா ஒதுக்கியிருக்கிறாங்க டெண்டர் அமௌண்ட்டு. மார்க்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற கம்பெனிக்கு 22/6/2023 ஒர்க் ஆர்டர் போட்டிருக்காங்க. பணிக்காலம், ஒப்பந்தம் முடிக்க வேண்டிய காலம் 9 மாதங்கள், கிட்டத்தட்ட முடிஞ்சே போச்சு. இப்போ 15 மாதங்கள் ஆயிடுச்சு. அதில் செய்ய வேண்டிய டீட்டெயில் ஆஃப் ஒர்க் பார்த்தீங்கன்னா, குளத்தை சுத்தப்படுத்தி சேறு அகற்றி ஆழப்படுத்துதல், கரை பலப்படுத்துதல், செயின் லிங்க் ஃபென்சிங் அமைத்தல், இரும்பு கிரில் அமைத்தல், படிக்கட்டு கட்டுதல், சுவருக்கு சிமெண்ட் பூச்சி செய்தல், இது மாதிரி வரிசையாக அந்த குளத்தை சுத்தப்படுத்துறதுக்கான ரெனோவேஷனுக்கான ஐட்டம் எல்லாம் சேர்த்து 9 மாதங்களில் முடிச்சிருக்கணும். இது நம்ம லாஸ்ட் விசிட்டில் பிப்ரவரியில் பார்க்கும்போது இதில் எதுவுமே செய்யாமல் இருந்தது அப்படின்னு சொல்லி 14/3/2024 சென்னை மாநகராட்சிக்கு ஒரு கம்ப்ளைண்ட் போட்டோம். போட்டதன் பலனாகவோ என்னவோ ஏதோ கொஞ்சம் மூவ் ஆகிருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்னர் ரீடைனிங் வால், இந்த அந்நிய நீர்நிலையை சுற்றி இருக்கிற ஒரு சின்ன ரீடைனிங் வால் ஒன்று காங்கிரீட்டில் கட்டியிருக்கிறாங்க. ஸ்டோன் பிச்சிங் பண்ணியிருக்கிறாங்க, மண் சரியாமல் இருக்கிறதுக்காக அந்த சைடு வாலில் ஸ்டோன் பிச்சிங் போடுவாங்களே அது பண்ணியிருக்கிறாங்க. நடுவில் இருக்கிற அந்த தூர் வாரின மண்ணெல்லாம் வந்து ஒரு 2 ஐலாண்டு மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அதோட பர்பஸ் என்னன்னு தெரியல, அது மாநகராட்சி தான் சொல்லணும். அது அப்படி இருக்குது, அதுதான் இன்றைக்கி நிலைமை. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, டெண்டர் படி பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த எக்ஸ்டென்ஷன் ஏதோ கொடுத்ததாக சொல்கிறாங்க. அது அதையும் தாண்டி போயிட்டுருக்குது, வேலை முடிஞ்ச பாடில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா 30%, ஐ கேன் ஜட்ஜ் ஃபார் 40% ஆஃப் த ஒர்க் கம்ப்ளீட்டட்னு தான் சொல்ல முடியும். இதுதான் ஆமுல்லைவாயல் ஏரியோட தற்போதைய நிலைமை. அடுத்த நீர்நிலை நம்ம பால்பண்ணையில் ரோட்லேருந்து போனீங்கன்னா இடது பக்கம் இருக்கிறது மாதவரம் பெரிய தோப்பு ஏரின்னு பேர். இதோட வார்டு நம்பர் 27/3 வருது. 4 கோடியே 65 லட்சம், கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டு தான் இது. மார்க்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் கான்ட்ராக்டர் பேர். அது 19/9/2023 ஒர்க் ஆர்டர் போட்டு 9 மாதங்களுக்குள்ள தான், எல்லாமே 9 மாதமாகவே இருக்குது. 9 மாதங்களில் முடிச்சிருக்கணும், இப்போ வரைக்கும் அதில் முடிக்கலை. இது அதில் அதே மாதிரி சேர் அகற்றுதல், ஆழப்படுத்துதல், ஃபேவர் பிளாக் அமைத்தல், இயற்கை உரம், இதில் கொஞ்சம் அடிஷ்னலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் உட்காந்து
ஜனங்க ஒரு பார்க் செட்டப் கொண்டு வர மாதிரியான ஐட்டங்கள்லாம் இதில் சேர்த்துருக்குறாங்க. ஒரு பம்ப் வச்சு நீர் பாய்ச்சுதல், பூவரசு வேம்பு, 150 வாட்ஸ் விளக்கு அமைத்தல், சிமெண்ட் பெஞ்சு அமைத்தல், தோட்ட விளக்கு போஸ்ட் ஆஃப் லேண்டர்ன்னு சொல்லுவோம் அது அமைத்தல், பெங்குவின் டைப் குப்பைத்தொட்டி, அந்த குரங்கு டைப் குப்பைத்தொட்டி, குழந்தைங்க விளையாட்டு சீசா ஊஞ்சல், இந்த மாதிரி ஐட்டமெல்லாம் இருக்கிறதுனால இது அமௌண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் இதை 9 மாதங்களில் செஞ்சுருக்கணும். ஆனால் அவங்க ஏதோ கொஞ்சம் தூர் வாரி அந்த ஆகாய தாமரையை கொஞ்சம் அகற்றியிருக்காங்க, அந்த நடைபாதையை கொஞ்சம் அகலப்படுத்தியிருக்கிறாங்க. மிச்ச ஒர்க் எதுவும் செஞ்ச மாதிரி தெரியல. இதுதான் மாதவரம் பெரிய தோப்போட இன்றைய நிலைமை. அதே ரோட்லேயே அதுக்கு நேர ஆப்போசிட்டில் அதோட வலது புறம் இருக்கிறது வந்து மணலி ஏரி. இது வந்து வார்டு நம்பர் 20 பகுதி 2 தான் வருது. 4,36,00,000 ஒதுக்கப்பட்டிருக்கு. 9/8/2023 ஒர்க் ஆர்டர் டேட்டு, 9 மாதங்களில் முடிச்சிருக்கணும். கிட்டத்தட்ட சேம் நேச்சர் ஆஃப் ஒர்க்கு. புல் வகை வைக்கிறது, ரோஜா செடி வைக்கிறது, போகன் வில்லா, மல்லிகை, பனை சில்லுகள், மரச்செடி, மலர் வகைகள் நட்டு வளர்த்தல், இதெல்லாம் செய்யணுன்ட்டு ஆர்டர். ஆனால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களோட செகண்ட் விசிட் இதில் நடந்த வேலைன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆகாய தாமரை அள்ளியிருக்கிறாங்க, கொஞ்சம் ஆழப்படுத்தியிருக்கிறாங்க. இதை தவிர வேறு எதுவும் நடந்த மாதிரி தெரியல. ஸோ அப்சல்யூட்லி இந்த நம்ம பார்த்த இந்த 3 டெண்டருமே வந்து ஏதோ பெயரளவுக்கு வேலை செய்யணுங்கிற மாதிரி நம்ம கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணியோ என்னவோ தெரியல நடந்திருக்கு. அவ்வளோதான், திருப்திகரமாக இல்லை என்பதுதான் உண்மை. மழைக்காலம் ரொம்ப விரைவில் வர இருக்கிறதுனால இவங்க இன்னுமே ஒர்க்கை ஸ்லோ பண்ணிக்கிட்டு இருக்கிறது எந்த அர்த்தமும் இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ நம்ம பார்த்ததை தவிர அங்கே வேறு எதுவும் பெரிய வேலைகள் நடந்த மாதிரி தெரியல. இதுதான் இந்த 3 ஏரிகளோட இன்றைய நிலைமை. அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற குளம் வந்து ஒரே டெண்டரில் ஒரு 7 குளத்தை ஒரே பேக்கேஜில் போட்டிருக்கிறாங்க. ஒரு கான்ட்ராக்டர் வந்து டி ரங்கநாதன் அன்கோ. அதுக்கு அப்ரூவல் வழங்கின தேதி 18/1/2024. ஒதுக்கப்பட்ட தொகை 3,40,00,000 ரூபாய் 7 நீர்நிலைகளுக்கும் சேர்த்து. இதில் வந்து ஏற்கனவே நம்ம போன ஃபர்ஸ்ட் விசிட்டில் மார்ச்சில் போகும்போது இந்த எதுலேயுமே எந்த வேலையும் தொடங்கப்படவே இல்லை அப்படின்னு தான் நம்ம சென்னை மாநகராட்சிக்கு ஒரு கம்ப்ளைண்ட் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் 2வது விசிட்டில் நம்ம இப்போ போய் பார்க்கும்போது, கடந்த மாதம் போய் பார்க்கும்போது, 1ஆன்குளம் 156 ஏதோ கொஞ்சம் வேலை தொடங்கிறதுக்காக கடமைக்காக செஞ்ச மாதிரி கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு சின்ன கட்டை கட்டியிருக்காங்க. அதே போலவே பிள்ளையார் கோயில் குளம் 190வது வார்டுலேயும், 186வது வார்டில் மண்டப குளத்துலேயும் ஒரு பெயரளவுக்கு ஒரு வேலை செஞ்சு வச்சுருக்கிறாங்க. ஆனால் அதே டெண்டரில் இருக்கிற, அதே பேக்கேஜில் இருக்கிற 177 வார்டு புளியங்கேணி குளம் 0, எந்த வேலையும் செய்யலை. அன்னைக்கு எப்படி இருந்த நிலைமையோ அதே நிலைமை தான் இன்றைக்கும் தொடருது. வார்டு நம்பர் 184 கிளிஞ்சல் குளம், பஞ்சாயத்து மெயின் ரோடு குளம்னு 2 குளம், ரெண்டுலேயுமே 0. அது எப்படின்னு தெரியல. ஒரே டெண்டரில் இருக்கிற 7 குளத்தில் 3 வேலை செஞ்சுருக்காங்க, 4-3 வேலை செய்யவே இல்லை. அதில் என்ன ஒரு இன்னும் ஒரு பெரிய உச்சம்னு கேட்டிங்கன்னா, ஊத்துக்குளம் அப்படின்னு ஒரு குளத்தை வந்து இதில் இந்த டெண்டரில் சேர்த்துருக்குறாங்க. இப்போ வரைக்கும் எங்களால் 2-3 விசிட்லையும் எங்களால் அந்த லொக்கேஷனை கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல. இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு சொல்லி சென்னை மாநகராட்சிக்கு ஒரு ஆர்டிஐ மூலமாக அவங்களோட ஜியோடேக் லொக்கேஷன் கேட்டு ஆர்டிஐ போட்டு இப்போ வரைக்கும் பதில் இல்லை. அந்த குளம் இன்றைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கப்படாத குளம் அப்படிங்கிற ஸ்டேட்டஸை தான் எங்களை பொறுத்த வரைக்கும் இருக்குது. இதுதான் சென்னை மாநகராட்சியோட நீர்நிலைகளை தூர்வாரும் டெண்டருக்கான ஸ்டேட்டஸ். சிங்காரஜனி 2.0 நீர்நிலைகளை தூர்வாரக்கூடியது போட்ட அடுத்த டெண்டரில் நம்ம 3 குளங்கள் சொல்லியிருக்காங்க. வார்டு 200 மண்டலம் 15 இருக்கக்கூடிய வல்வெட்டி தாங்கல் குளம், பெருமாள் கேணி குளம், வண்ணான் கேணி குளம் அப்படின்னு 3 குளம் தூர்வாரதுக்காக சுமார் 3,94,00,000 டெண்டரை வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் 2 நீர்நிலைகளுக்கு நம்மளால் இடம் கண்டுபிடிக்க முடியல. இன்னும் சில நீர்நிலைகளை பார்த்தோம், அது அந்த இடம்தானு உறுதியாக தெரியலை. அதனால் உறுதியாக நமக்கு தெரிஞ்சது பெருமாள் கேணி குளம் அப்படின்ற இடம் கண்டுபிடிக்க முடிஞ்சது. அந்த குளத்தை போய் பார்த்தோம். டிஎன்ஹெச்பி கோட்ரஸ் ஒரு 1000 குடியிருப்பகங்கள் இருக்குது அந்த இடத்துக்கு பக்கத்தில் கூடிய இந்த குளம் தான். அங்கேயும் பண்ட ஃபார்மேஷன் பலப்படுத்துதல், ஆழப்படுத்துதல், அப்புறம் அந்த வேலி அமைத்தல்ன்ற சில வேலைகளை அதை குறிப்பிட்டிருந்தாங்க. அதில் என்ன வேலை நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு முன்னால் இந்த டெண்டர் யாருக்கு அவார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பியர்ஸ் இன்ஜினியர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த நிறுவனத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. ஜனவரி மாதம் கடைசியில் அந்த டெண்டர் கொடுத்துருக்குறாங்க. 9 மாதங்களில் முடிக்கணுங்க. நம்ம இது ஆகஸ்டோடைய இறுதி அக்டோபரில் போய் பார்க்கும்போது ஏறக்குறைய 9 மாதங்கள் முடிஞ்ச அந்த சூழலை பார்க்கும்போது 0% வேலைகள், எந்த விதமான வேலையும் இந்த பெருமாள் கேணி குளத்தில்,
மூணு குளங்களுக்கு 4 கோடி ரூபா டெண்டர் ஒதுக்கியிருக்கிறாங்க. அந்த நிறுவனம் வந்து 0% வேலைகள் இந்த பெருமாள் கிணில் செய்யலைன்றதை நீங்கள் இந்த புகைப்படங்கள்லேயே பார்ப்பீங்க. சொல்லப்போனால் அந்த ஏரி வந்து அந்த குளம் வந்து முன்னால் பெருசாக இருந்திருக்கும் போல இருக்குது. ஏன்னா அதில் சில பிளாட் அதெல்லாம் இருக்க அமைச்சிருக்கிறத பார்க்கும், இந்த லேஅவுட்லாம் போட்டுருக்கிறத பார்க்குறோம், அதெல்லாம் நீர்நிலையாக இருந்திருக்கிறது கூட வாய்ப்பு இருந்திருக்கு. அப்போது மாநகராட்சி இந்த டெண்டரை வெறும் ஏமாத்துறதுக்காக போட்டாங்களா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி. இது மட்டுமே இல்லைங்க, முன்னால் பார்த்த மாத்தூர் கொசத்தூர் பாண்டு, பிள்ளையார் கோவில் குளம், புளியங்கேணி குளம், மண்டப குளம் இதெல்லாம் கூட கடந்த 2022-23 காலகட்டங்களில் 2021-22 காலகட்டங்களில் ஒரு தனியார் என்ஜிஓ அப்புறம் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி இதெல்லாம் சேர்ந்து அங்கே ஏதோ கொஞ்சம் வேலைகள் செஞ்சுருக்கிறதா அங்கே போர்டு இருக்குது. அப்போது 2022-23 நடந்திருக்குன்னா அடுத்த சில மாதங்கள்லேயே அந்த குளங்களுக்கெல்லாம் டெண்டர் போட வேண்டிய அவசியம் இல்லை. சென்னை மாநகராட்சி கருவூலத்தை தூர்வாடுறதுக்காக இந்த டெண்டர் போட்டாங்களாம் அப்படின்றதெல்லாம் ஏற்கனவே தொடர்ந்து ஆட்சி நடந்துகிட்டு அந்த விவரங்கள்லாம் வரும்போது நம்ம அதை வெளிப்படுத்தும். நமக்கு தெரிஞ்சது அப்புறம் மேப்பில் பார்த்தது அப்புறம் அங்கேருந்த வார்டு மக்கள்கிட்ட கொஞ்சம் போயிட்டு கேட்டு சில நீர்நிலைகளை போய் பார்த்தோம், அந்த புகைப்படங்கள் தான் பார்த்துருக்கோம். நாம் எங்கே போய் பார்த்துட்டு இங்கே வேலையே துவங்கலை, 9 மாதம் முடிஞ்சு டெண்டரோட காலம் முடிஞ்சு வேலையே துவங்கலை, 0% வேலைன்னு புகார் கொடுத்தோமோ அந்த ஏரி குளம் குட்டையில் வேலையை துவங்கியிருக்கிறாங்க. நாம் எங்கே கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னோமோ அந்த இடத்துல இன்னமும் துவங்கலை. மார்ச் மாதத்துக்கு பிறகு இப்போ இடையில இருக்கக்கூடிய காலங்களில் திரும்பவும் நம்ம அங்கருடைய வாலண்டியர்ஸில் தொடர்பு கொண்டு கொஞ்சம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி வாலண்டியர்ஸ் அந்த வார்டு முழுக்க அலைஞ்சி ஒரு 2-3 குளங்களை கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க. இதெல்லாம் டெண்டரில் இருக்கிற இடங்களாக இருக்குது அப்படின்னு. அந்த இடங்களை நம்ம இந்த ஆகஸ்டோடைய இறுதி அக்டோபரில் போய் பார்த்தோம். அந்த லட்சணம் தப்பா, நாம எதை புகார் கொடுத்தோமோ அங்க போய் வேலையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க, நாம எங்க போகலையோ அங்க 0% வேலை. ஆசான் டேட் வரைக்கும் டெண்டர் காலம் முடிஞ்சு 1 இயர் ஆயிடுச்சு. ஒப்பந்த விதிப்படி எந்த வேலையை 30% அதில் 3 ஸ்லாப் இருக்கு, 30% முதல் ஸ்லாப்ல முடிக்கணும், அதுக்குள்ள பேமெண்ட் வரும், அப்புறம் 60%, 90% இருக்கு. அப்போ இந்த வேலை முடியலைன்னா அந்த ஒப்பந்ததாரருக்கு அபராதம் போட்டிருக்கணுமா இல்லை, பெனால்ட்டி வாங்கியிருக்கணுமா இல்லை, அவருக்கு மெமோ கொடுத்துருக்கணுமா இல்லையா, குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே செய்யலைன்னா அவங்கள பிளாக்லிஸ்ட் பண்ணியிருக்கணுமா இல்லையா. ஏன் இது செஞ்சுருக்கணும் அப்படின்னா 2023 நார்த்து சென்னையில் தண்ணி தேங்கியிருந்ததை நம்ம பார்த்துருக்கோம், மழைநீர் தேங்கியிருந்ததை பார்த்துருக்கோம். இந்த ஆமுல்லை வாயில் அப்படின்ற ஒரு ஏரியை பார்த்துருக்கீங்க. இந்த ஏரி 2024 பிப்ரவரி மார்ச்சில் அந்த ஏரியா முழுசும் தேடுறோம், ஒரு 3-4 வாலண்டியர்ஸ் தேடுறோம். தேடும்போது எங்கே பார்த்தாலும் சுவர் தான் இருந்தது, அதுதான் எங்களுக்கு ஏரினே தெரியாது. யார்கிட்ட கேட்டாலும் ஏரி இங்கே இல்லை, ஏரியில் ஈவன் வார்டு ஏரிக்கு தொடர்பு கொண்டு கேட்கும்போது கூட இது இந்த ஏரி அந்த மாதிரி ஒரு ஏரியே இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்புறம் நம்ம அந்த புகார்லாம் கொடுத்ததுக்கு பிறகு அங்கே வேலை செய்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் கிடச்சி போய் பார்க்கணும். இவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு சுவருக்குள்ளே ஒரு முழுதும் அந்த ஏரியாவே ஒரு சுவர் கட்டி சுற்றுச்சுவர் கட்டி மறைச்சிட்டாங்க போல. அது யாரோ கட்சிக்காரங்க ஆட்டையை போடுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்ததா சொல்லப்படுது, மக்கள் சொல்கிறாங்க. நாம் அந்த புகார் கொடுத்ததுக்கு பிறகு ஆமுல்லை வாயில் ஏறி எங்கே இருக்குன்னு தெரியலைங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே அந்த வீடியோவில் பேசியிருக்கோம். அதற்கு பிறகு அங்கே ஏதோ ஒரு சுற்றுச்சுவரோட ஒரு புறத்தை உடச்சி அங்கே இப்போது வேலை நடந்துக்கிட்டு இருக்கிறதா கடந்த கடை இப்போ போன ரீசன்ட் விசிட்ல பார்த்தோம். நடைபாதை அந்த ஏரியை சுற்றி நடைபாதை கிட்டாங்க. நார்த்து சென்னையில் அந்த கொசஸ்தலை ஆறுடைய பேசின் வரக்கூடிய பகுதி ஆமுல்லை வாயில கிராஸ் பண்ணி தான் போகுது. அதை அப்போ சரிப்படுத்தியிருந்தா பெரிய அளவில் நீரை தேக்கி வச்சிருக்கோம். நாங்கள் இப்போ போய் பார்க்கும்போது கூட கட்டாந்தரையாக இருக்கும். அதில் ஏற்கனவே ஏரியோட அளவு ஒரு பக்கம், அதில் ஒரு 20 அடிக்கு நடைபாதை வைக்கிறேன்னு சொல்லி அதை வேற என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது இங்கே இல்லை, எல்லா நீர்நிலையும் பண்ணிக்கிட்டு இருக்க தப்பு என்னென்னா இந்த நீர்நிலையோடைய சைஸில் அந்த அளவில் நடைபாதை வேற வைக்கிறேன்னு சொல்லி ஒரு 20 அடி குறைச்சிடுறாங்க. அங்கே ஏற்கனவே வாய்க்கால்கள்லாம் வந்ததாக அந்த மக்கள் சொல்கிறாங்க. அதை சரியாக கூறுவாரிருந்தால் கண்டிப்பாக லட்சக்கணக்கான லிட்டர் அங்கே நீங்கள் சேமித்து வச்சுக்க முடியும். இன்னொன்று அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் இன்னமும் ஓப்பன் லேண்டாக தான் இருக்குது, வெற்றிடமாக தான் இருக்குது. அதை குறைந்தபட்சம் ஒரு 50-100 ஏக்கரில் நீங்கள் பெரிய ஏரியா உருவாக்குறதுக்கான எல்லா ஃபீசிபிலிட்டிஸும் அங்கே இருக்குது.
குறைந்தபட்சம் சென்னை மாநகராட்சி அதை கவனம் கொடுக்குமா? சென்னை மாநகராட்சியுடைய ஆணையர் ஆமுல்லை வாயில விசிட் பண்ணுவார். சென்னை மாநகராட்சியோட மேயர் இந்த இடத்த பார்த்து புதிய பெரிய நீர்த்தேக்கமாக உருவாக்கி சென்னை மக்களுக்கு கொடுப்பாங்களா? அந்த மணலி பகுதியில், சடையங்குப்பம் பகுதியில் வெள்ளம் வராமல் தடுக்கிறது, அந்த பாலத்தின் பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்களை சேமிக்கிறது அங்கே ஒரு வாய்ப்பு இருக்கு. அது ஒன்று. ரெண்டாவது, இந்த பெரிய தோப்பு ஏரி, பெரிய தோப்பு ஏரியில் என்ன பண்ணாங்கன்னா ஆகாய தாமரெல்லாம் எடுத்துட்டாங்க. நான் மண்ணை அங்கங்கே திரும்பவும் நெத்தி நெத்தி நிமித்தி வச்சிருக்கிறாங்க. அங்கே என்ன வேலை செய்ய போகிறாங்கன்னு தெரியல. ஏதோ கொஞ்சம் போல் நடந்திருக்கிறத நீங்கள் புகைப்படத்தில் பார்த்தீங்க. அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் மணலி ஏரி பார்த்துருக்கோம். ஒரு 25% 30% தான் ஆகாய தாமரை எடுத்திருக்காங்க. அதுலேயும் ஒரு 10 அடியில் நடைபாதை, இந்த பெரிய தோப்பு ஏரியிலையும் நடைபாதை பெரிய அளவில் நடைபாதை கொண்டு வர போகிறாங்க. மணலி ஏரியிலையும் பெரிய அளவில் நடைபாதையை கொண்டு வராங்க. இதெல்லாம் பெரிய பெரிய ஏரி. நார்த்து சென்னையில் இன்றைக்கும் இயல்பாக பல லட்சம் லிட்டருகளை, கோடி கணக்கில் லிட்டருகளை கூட அங்கே சேமித்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு. எல்லாமே பெரிய ஏரி. அதை சரியாக தூர்வாரி பராமரிக்கணுங்கிறதுல தான் அந்த நார்த்து சென்னையில் வெள்ளம் வந்ததை, மழை தண்ணி தேங்கினதும் ஒரு காரணமாக பார்க்க முடியும். இப்போவும் இந்த அரசு முடிச்சுக்கிட்டு வேலை செய்யலைன்னா, நார்த்து சென்னையில் இந்த பகுதிகளில் மழை தண்ணி தேங்கினதுன்னா இவங்க தான் குற்றவாளி. ஏன்னா டெண்டர் போட்டு 1 வருஷம் ஆச்சு. இப்போ அந்த வேலையை செய்யலைன்னா அந்த கான்ட்ராக்டுக்காரை பிளாக்லிஸ்ட் பண்ணியிருந்தோம்னா யாருன்னு கேட்குறீங்களா? டி ரங்கநாதன் அன்கோன்னு ஒரு ஒப்பந்ததாரர், அன்னை எர்த் மூவர்ஸ் ஒரு ஒப்பந்ததாரர், மாஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்ததாரர், பியர்ஸ் இன்ஜினியர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒப்பந்ததாரர், அப்புறம் எம் சரவணன் ஒப்பந்ததாரர். இந்த ஒப்பந்ததாரர்களில் இந்த பேக்கேஜஸில் சிங்கார சென்னை 2.0, அம்ருத் 2.0 டெண்டர் எடுத்து யார் இது வரைக்கும் முடிக்கலையோ, அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள குறிப்பிட்ட பர்சன்டேஜ் முடிக்கலையோ, அவங்களை பிளாக்லிஸ்ட் பண்ணுங்க. உங்கள்கிட்ட தரவு இருக்கும்ல, அதுதான் அடுத்த முறை இது போல டெண்டரை போட்டு ஏமாத்திர வேலை நடக்காது. இது ஏன் ஏமாத்திர வேலைன்னு சொல்றோம்னு தெரியுங்களா? 2019-20 இதே போலதான் பேக்கேஜ் பண்ணலாம். 24 பேக்கேஜஸ். அப்போ உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி அவர்கள் வந்து அமைச்சராக இருக்கிறார். அவர் தெரியும் அந்த பேக்கேஜஸ். 47 நீர்நிலைகள் ஆடிட் பண்ணி தரவுகளை வெளியிட்டோம். அப்புறம் அது தொடர்ந்து ஃபாலோ பண்ணோம். 2 வருஷம் இப்போ 2023 போட்ட டெண்டரை திரும்ப ஃபாலோ பண்ணுறோம். இவங்களும் டெண்டர் போடுறாங்க, ஓரம் கிட்டுச்சு. அப்போ அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைன்றது, சென்னையை பற்றி அக்கறையே இல்லைன்றது நல்லாவே தெரியும். அப்போது நாம் பார்த்த அந்த நீர்நிலைகளை மட்டும் வேலை துவங்கியிருக்காங்கன்னு தெரியாது. பார்க்காத அந்த பெருமாள் கேணி ஏறி அதை இந்த தடவை போய் பார்த்துருக்கோம். அதில் இப்போ தான் இன்னும் வேலையே துவங்கலை, 0. பஞ்சாயத்து மெயின் ரோடு, இதுவும் வேளச்சேரி சோழிங்கனோட துறைப்பாக்கம் பக்கத்தில் கூடிய பகுதி. அந்த குட்டைகளை, அந்த குளங்களை தூர்வாரிந்தாலே அங்கேயே ஆயிரக்கணக்கான லிட்டர் சேமிச்சு வைக்கணும். இந்த மாதிரி குளம், குட்டை, ஏரிகளை தூர்வாரதுக்கான டெண்டரை இன்னும் யாரெல்லாம் ஏமாத்துறதுக்காக போட்டுக்கிட்டு இருக்காங்க? இது தூர்வாரதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, ஒன்று நிலத்தடி நீர், ரெண்டாவது மழைக்காலங்களில் நீங்கள் தண்ணி அங்கே டைவெர்ட் பண்ணி வைக்க முடியும். அந்த தெருக்களில் இருக்கக்கூடிய தண்ணிகள்லாம், மழை நீர் தண்ணிகள்லாம் அங்கே சேமித்து வைக்க முடியும். மக்கள் வாழக்கூடிய பகுதியில் தண்ணி தேக்கத்தை குறைக்க முடியும். இது போல் இன்னும் நிறைய குளம் குட்டைகள்லாம் இருக்குது தூர்வாராமல். இந்த வருஷம் என்னென்ன பேக்கேஜ் கொடுக்குறாங்க அடுத்து நம்ம பார்ப்போம், அதை ஃபாலோ பண்ணுவோம். சென்னையுடைய மேயர் பிரியாராஜன் அவங்களுக்கும், சென்னையுடைய கமிஷனர் குமரகுருவன் அவங்களுக்கும் ஒரு கோரிக்கை. நீங்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த சென்னை கார்பரேஷன் வெப்சைட், அதில் ஆன்லைனில் இருக்கக்கூடிய அந்த ப்ராஜெக்ட் ஸ்டேட்டஸ் தண்டத்துக்கு இருக்குது. ஒன்று அதை எடுத்துருங்க. இந்த டெண்டருடைய விவரங்களை, என்ன ஸ்டேட்டஸ், அந்த நீர்நிலைக்கு தூர்வாருக்கான் நாங்கள் பார்க்கறத விட, அதுக்காக வெப்சைட் வச்சுருக்கீங்க. அந்த வெப்சைட்டில் எதுக்கு விவரமே இல்லாமல் இருக்குது? ஒன்று அதை எடுத்துருங்க, இல்லைன்னா அதை உருப்படியாக அப்டேட் பண்ணு. அதை யார் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்களோ அவங்க மீது நடவடிக்கை எடுங்க. ஒன்று, இந்த விவரங்களை ப்ராப்பராக அந்த டேஷ்போர்டில் அப்டேட் பண்ணாத அந்த அலுவலர் மீது நடவடிக்கை எடுங்க. அதே போல் இந்த டெண்டர் போடப்பட்டு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே முடியாமல் இருக்கிற எந்த ஒப்பந்தத்தாகவும் அவங்கள பிளாக்லிஸ்ட் பண்ணுங்கள், பெனால்டி சார்ஜ் பண்ணுங்க. உருப்படியாக இந்த மக்களுக்கான விவரங்களை அப்டேட் பண்ணுங்க. இப்போ சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குது, ஸ்டோமாட்டர் டிபார்ட்மெண்ட் இருக்குது, மற்ற துறைகள் இருக்குது, அதே போல் இந்த நீர்நிலைக்கு தூர்வாடுறது, இது எல்லாத்துக்கும் அந்த ஸ்டேட்டஸ் அதில் தான் போடுறதா இருந்தது. ஆனால் ஏன் அது பிளாங்காக இருக்குன்னு தெரியல. ஸோ அதை நீங்கள் ப்ராப்பராக அப்டேட் பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கும். முக்கியமாக துணை முதலமைச்சராக கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவங்களுக்கும், உள்ளாட்சித்துறை அமைச்சருடைய நேரு அவங்களுக்கும்,
சென்னை கார்பரேஷன்லயே ஒரு நீர்நிலைக்கு டெண்டர் போட்டு ஃபாலோ பண்ணக்கூடியதுல இவ்வளோ மெத்தனை போக்கு இருக்கு. உங்கள் பர்சன்டேஜ் முடிஞ்சதெல்லாம் கதையெல்லாம் ஓரமாக வச்சுக்கலாம் சார். தமிழ்நாடு முழுசும் போட்டிருக்கக்கூடிய வேறு வேறு சில மாவட்டங்கள்லாம் நாங்கள் கலாய்வுக்கு போகும்போது அங்கங்கே டெண்டர் போட்டிருக்காங்கன்னு கேட்டிருக்கோம். அந்த நீர்நிலைகளை போய் பார்த்துட்டு தான் அப்பப்போ வர்றோம். ஆனால் சொல்லப்பட்டது வந்து அங்கே வேலை நடக்கிறதுலாம் ஒன்றா தான் இருக்குது. நேரும் அவங்களும் உதயநிதி ஸ்டாலின் அவங்களும் ஒரு டேஷ்போர்ட், இந்த நீர்நிலைகளை தமிழ்நாட்டில் கூடிய நீர்நிலைகளை தூர்வாரதுக்கான போடப்பட்ட டெண்டரை டேஷ்போர்டை அப்டேட் பண்ணி ஒரு ஒருங்கிணைந்த தளமாக வெளியிடு. இதை கூட கவனிக்காமல், இதை கூட கண்டுக்காமல் இந்த டெண்டர் கொடுத்தமே 21 கோடி 50 லட்சத்துக்கு சுமாருக்கு நம்ம கொடுத்துருக்கோமே, கையெழுத்து போடுறதுக்கு முன்னால் கமிஷனர் பார்க்கலையா? வேலைகள் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? டெண்டர் போட்டமே இவ்வளோ நாள் ஆச்சு. இது யாரின் மீது அலட்சியம்? சென்னை மக்களின் மீது அலட்சியமா? சென்னை கமிஷனர் குமரகுருபரன் சொல்லுவாரா? இல்லை சென்னையுடைய மேயர் திருமதி பிரியாராஜன் அவங்க சொல்லுவாங்களா? இல்லை நாங்கள் இந்த மழைநீர் பணிகள், மழை சேமிக்கிறதுக்கான பணிகள் இதெல்லாம் பர்சன்டேஜாக முடிச்சிருக்கோம்னு சொல்லிக்கிட்டு கூடிய உள்ளாட்சித்துறை அமைச்சர் நேரு அவர் சொல்லுவாரா? சமீபத்தில் மழையில் நிறைய இடங்களில் போய் களத்தில் போய் பார்த்த, உண்மையாகவே நிலவரத்தை கண்ட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவாரா? இந்த நீர்நிலைகளுக்கு போடப்படக்கூடிய டெண்டர் ஏமாத்துறதுக்கு போடாமல் உண்மையாகவே அங்கே அறிவிக்கப்பட்ட வேலைகள் செஞ்சு நீர்நிலைகளை மீட்டெடுக்கும் முறை, அதோடைய கொள்ளளவை உறுதிப்படுத்தும் முறை, அந்த பகுதி மக்களுக்கு வெள்ளம் ஏற்படாத வரை இந்த நீர்நிலைகளுக்கான ஆய்வு தொடரும். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.